Yogi Babu and sonar Star Night varada pathila marnal namba kovilukku pona family oda vandu eritte nee ella vandi odada pana otranu soltu inga namba mattinga adilende correct route ku ponar adala solla neenga ipdi cut pannunga sir right cut pannunga sir left romba alaga ottittu ponar next day you actually show முடிச்சிட்டு Yogi Babu மறுநாள் தான் போறேன்னு சொன்னார் கோவிலுக்கு போறோம் அப்படி கோவில் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணோம் இது வந்து நான் ஆல்ரெடி யோகி பாபு வந்து இதுவரைக்கும் ஸ்டார் நைட் வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் நைட் வராரு அவர் சொன்னார் ஸ்டார் நைட் வரத பத்தில மறுநாள் நம்ம கோவிலுக்கு போறோம் ஃபேமிலியோட சோ ஃபுல் ஃபேமிலி வந்தாங்க சோ நாகபுஷ்மரன் அம்மனோட கோவிலுக்கு தான் நாங்க போய் இருந்தோம் போயும்போது காலையில 5 மணிக்கு தான் நாங்க படுத்தது But 9:30 breakfast சாப்பிட்டுட்டு ரெண்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் போட் எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க தனி போட் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கார்ல நாங்க தனியா போய்ட்டோம் அவங்க தனியா போய்ட்டோம் எல்லாம் போய்ட்டு அங்க போய் போட்ல ஏறணும் எங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் ஒண்ணு வேணா நாங்க ஜாலியா போய்ட்டு வரோம் ஃபேமிலியோட போய்ட்டு வரோம்னு சொல்லிட்டு போய்ட்டு அங்க பார்த்தா போட் இந்த கோயிலுக்கு போறதுக்கு போட்ல தான் போறோம் ஆமா ஆமா அதாவது ஜாஃபனால இருந்து கிட்டத்தட்ட 45 minutes drive ஓகே பியூட்டிஃபுல் பிளேஸ் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது நல்ல இடம் ரெண்டு சைடு தண்ணி பெரிய bridge அது மாதிரி பண்ண நாங்க வந்து இங்க ஒரு famous temple க்கு போறோம் நாகபூசணி அம்மன் கோவில் போறோம் very powerful temple நானு வரணும் நினைச்சேன் இன்னைக்கு வந்து மஞ்சுவோட யோகியோட வரணும்னு இருக்கு கடவுளே எங்களை இங்க வர வச்சிட்டாங்க என்னையா ஆமா ஆமா சார் அந்த கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு நந்தி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நந்தி வந்து கோவிலுக்கு மேல தான் ஃபேஸே வச்சிருக்கும் அம்மன் கோவில் அப்படி நந்தி அதுதான் ஏன்னா அந்த நந்தி வந்து ராமேஸ்வரம்க்கு சாமியை பார்த்துட்டு இருக்கு ஓகே அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு நேரா ராமேஸ்வரம் இருக்கா அதனால அந்த நந்தி வந்து ராமேஸ்வரத்தை சிவனை பார்த்துட்டு இருக்கறனால அங்க நந்தி வச்சிருந்தாங்க அவ்வளோ பெரிய நந்தி அது நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அப்புறம் போட்ல ஏறணும் போட்ல ஏறின உடனே எல்லாரும் அப்போ கொஞ்சம் கச்சமிச்ச கலாமாஸ் யோகி பாபு சாருக்கு கேட்கணுமா ஃபேன்ஸ் வந்தவுடனே அவர் அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா அவர் கூட நிறைய பேர் வந்துருந்தாங்க வந்து ஏறிட்டு நீ எல்லாம் வண்டி ஓடாத பண்ணா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க அதுலேருந்து அந்த போட்ல போறதுக்கு 25 minutes போட்ல ஃபுல்லாக போயிட்டு நான் மஞ்சுனா யோகி பாபு ஒய்ஃபு நான் என்னோட அசிஸ்டன்ட் யோகி பாபு சார் எல்லாம் அந்த டிரைவிங்கில் வந்து அவர் ஓட்ட ஓட்ட நாங்கள் சிரிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு போய் நான் கரெக்டாக ரூட்டுக்கு போனார் அதனால சொல்லி நீங்கள் இப்படி கட் பண்ணுங்க சார் ரைட் கட் பண்ணுங்க சார் லெஃப்ட் ரொம்ப அழகாக ஓட்டிட்டு போனார் எனக்கே ஆச்சரியமா அது யோகி சார் கார் தான் ஓட்டுவீங்கன்னு நினச்சி பார்த்து போட்டு ஓட்டுறீங்க மாஸ்டர் இதெல்லாம் நம்மளுக்கு சர்வீஸ் தான் மாஸ்டர் கடவுள் பக்தி தாசி யோகிக்கு அதுக்கப்புறம் இறங்கின உடனேதான் கொஞ்சம் கும்பல் அப்படி இப்படி வந்தது பட் நாங்கள் எதை பற்றியும் கவலை இல்லை எல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து கடலை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வி வெண்ட் முருகன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் முருகன் டெம்பிள் உங்களுக்கு தெரியும் ஜாஃபனால முருகன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் 6 மணிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல் ஃபேமிலியோட அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டோம் அந்த மறக்கவே முடியாது அதுவும் அந்த போட்டில் போனது மறக்கவே முடியாது முடிச்சுட்டு கடலை சாப்பிட்டுட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் போட்டுக்கு எட்ஜில் ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நானும் மஞ்சு யோகி ஒய்ஃபும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் சும்மா பொம்மை கிம்மல் அந்த இடத்துல என்ன ஆசையோ அதெல்லாம் எடுத்து ஆனால் கூட்டம் பயங்கரமாக கூடிடுச்சு நாங்கள் ஜாலியாக தூக்கம்தான் இல்லை தவிர பட் அப்படியே ட்ரிப் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து என் ரூமுக்கு வந்துட்டார் யோகி பாபு சார் சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் தேங்க்யூ சார் ஏன்னா எனக்காக தான் வந்தார் பேச்சு முடிச்சு மறுநாள் நாங்கள் எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் ஜாஃப்னா ஷோ வந்து இது மிக பிரம்மாண்டமான ஒரு ரொம்ப நாள் கழிஞ்சு வந்த ஒரு ஸ்டார் நைட் அண்ட் வந்த என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க பாலாலேருந்து புகழ்லேருந்து சாண்டிலேருந்து மிர்ச்சி சிவாலேருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் டிடி சஞ்சீவ் ஆலியா சஞ்சீவ் அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷிதா கேட்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் மைனா எல்லாரும் ஒரே அட்டகாசம் பயங்கர ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாரும் ஜாலியாக ஜாலியாக கொண்டு போய் ஏன்னா டிப் டிப்பா ஃபர்ஸ்ட் ஹரிகரன் வந்தாரு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது நெக்ஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் யோகி பாபு புகழ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க எனக்கு ஷூட் இருந்தது அவங்க வந்தாங்க ஸோ எங்களுக்கு அப்படியே நல்லா இருந்தது ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் பண்ணும்போது யோகி பாபு சார் ஏன் ரூம்க்கு வந்துட்டார் உட்காந்து என்ன எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு எல்லாமே பாட்டு தான் ஸோ ஜாஃப்னா அப்படின்னா ஒரு ஸ்டார் நைட் ஹரிகரன் ஸ்டார் நைட் நீங்கள் வந்து ஷோவும் பார்த்துருப்பீங்க அதில் நெகட்டிவும் பார்த்துருப்பீங்க பாசிட்டிவும் பார்த்துருப்பீங்க ஏன் லாஸ்ட்டாக ஃபைனலாக விஜய் டிவியில் வந்த பாசிட்டிவை பார்த்து எல்லாருக்கும் முடிஞ்சது கண்டிப்பாக இன்னும் கலர் ஃபிளிக்ஸில் நிறைய விஷயங்கள் நான் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க இவ்வளோ நாள் போடாமது, ஏன்னா ஏதாவது கண்டென்ட் வேணும் நம்மளுக்கு, அது உட்காந்து கொடுக்க டைம் இல்லை, பட் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி, ஏன்னா அதில் பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கலர் ஃபிளிக்ஸ்ன்னு சொல்கிறது என்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் பார்க்குறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன லிங்க் அப்படி வந்துக்கிட்டே வரும். கலர் ஃபிளிக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.